ஹை ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃப்ரீ ஃபயர் வாழ் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோட் ஒன் டேப் அது எப்படி அடிக்கிறத பற்றி நான் பார்க்க போகிறேன். ஸோ எமோட் ஒன் டேப்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ தெரியாதவங்களுக்காக வண்டி, ஸோ கொலனையில் நடிச்சு சேர்ச் பண்ணி விழுங்க, அப்படி அவர் தான் ஒன் டேப்பு, எமோட் ஒன் டேப்பில் பெஸ்ட்டு. ஸோ அடித்து தள்ளிட்டு போய் தெரியும் அப்படி. ஸோ ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கிறா அப்படி, கீழே பிஎன்எலோடலாம் ஃபைட் பண்ணி போட்டிருக்கிறா அப்படி. நமக்கு தேவை எமோட் ஒன் டேப். ஸோ அதை தான் ப்ளே பண்ணி பார்த்துலாம், ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு போட்டு அதை எப்படி அடிக்கான்றத பார்த்துலாம். ஸோ பார்த்தாலே தெரியும் வேறு லெவல் அடியாக தான் இருக்குது. மெடிக்கிட் ஏற்றுறாவோ அங்கே என்னது எமௌண்ட் போட்டு மெடிக்கிட் கூட ஏற்றுறாயா. ஸோ நம்ம எமௌண்ட் போட்டு எப்படி அடிக்கிறன்ற பற்றியும் பார்க்க போகிறோம். மெடிக்கிட் இதெல்லாம் தெரிக்கணும். ஸோ வீடியோட சாங்கை அதாவது மியூசிக்கை கட் பண்ணியிருக்கேன், நான் ஒரு சாங் போட்டிருந்தா காப்பிரைட் கிளைம் தந்துருவாங்க. நம்ம வளர்கிற பய இல்லைங்க. ஸோ யூடியூப்பில் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வரோம். நமக்கு காப்பிரைட்டில் இருந்ததுன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும் யூடியூப்லேருந்து ஏர்னிங்ஸ் வரத்துக்கு. அதனால தான் கட் பண்ணியிருக்கேன், இது சவுண்டை கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எமௌண்ட் ஒன் டேப் எப்படி அடிக்கிறாங்கன்னு மண்டையை பழக்கிறாங்க. ஸோ கேப்பே இல்லை யோசிக்கிறது, கேப்பேயில் எமௌண்ட் போட்டு எலும்புனந்தாமல் மண்டை வரந்தும். ஸோ அதுதான் எப்படி அடிக்கிறாங்கிற பற்றி ஏன் பார்க்குறோம். இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸ் தேவை, அதாவது பொருள் தேவை. ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோலாம் போட்டிருக்கிறோம், இப்போ வாங்க போயிட்டு பார்த்துலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி. ஸோ மசாலா தோசை செய்கிற அப்படி எப்படி அந்த இன்க்ரீடியன்ஸ் இல்லை. ஸோ இது வந்து என்னென்ன வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது சும்மா ஹேக் மாதிரி தான். இதுக்கும் ஃபஸ்ட்டு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். நமக்கு தேவையானது மக்ரோ கேமர், அதுவும் யூனிவர்சல் மக்ரோ அப்படின்றது. ஸோ யூனிவர்சல் மக்ரோ, ஸோ ரெண்டை பற்றியும் வீடியோ போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் கிடைக்கிது, போய் பாருங்கள். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதுலேயும் போய் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம், WAWMக்கும் குளோவாலுக்கும் செட் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறோம். பேண்டுகள் மை எப்படி ப்ளே பண்ணுறது, குளோவால் அப்படி ஃபஸ்ட் அடிக்கிறது அப்படின்றத போட்டிருக்கோம். பார்க்கலன்னா சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இல்லைனா லிங்க் தரேன், அதுலேயும் போய் பார்த்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு யூனிவர்சல் மக்ரோ அதுவும் தேவை. ஸோ யூனிவர்சல் மக்ரோ தான் ஒன் டேப் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கிறேன், அதுவும் யூடியூப்பில் இருக்குது, என்னோடய வீடியோவில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் பண்ணிடலாம், ஃபைவ் பட்டன் எல் ஒன் கி எஃப்என்னு ஓஃபு எஃப்என்னு. ஸோ ரெண்டையும் ஒன் பண்ணிடலாம். ஸோ இதை பற்றி தெரியாதவங்க வீடியோவை பார்த்துட்டு வாங்க, நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஹவு டு இல்லை பிசி பிளேயர் ஒன் டேப் ரிவால்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூனிவர்சல் மக்ரோ எப்படி யூஸ் பண்ணுறன்ற பற்றி தெரிஞ்சிக்கலாம். அது போக கீழே எடுத்துருக்கு ஹவு டு யூஸ் WAWM லைக் பெண்டு கீழ் அப்படின்னு ஒரு இருக்குது, அதை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் மக்ரோ கேமரா எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்றத பற்றி இருக்குது. ஸோ ரெண்டையும் பார்த்து வந்தீங்க, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தாரன். ஸோ இந்த ஒன் டேப் அடிக்கிறது தான் நமக்கு யூனிவர்சல் மக்ரோ தேவைப்படுது. ஸோ யூனிவர்சல் மக்ரோவும் மக்ரோ கேமர் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த என்ன சொல்கிறது இந்த எமௌண்ட் ஒன் டேப்புக்கு யூஸ் ஆக போகுது. ஓ எல்லாத்தையும் பார்த்துக்கிங்க, உனக்கு எவ்வளோ நேரம் இருக்கானுங்க. ஸோ அதில் தான் போட்டிருந்தா யூனிவர்சல் மக்ரோ வச்சு எப்படி ஒன் டேப் அடிக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மேலே ஐ பட்டனில் தாரங்க போய்ட்டு பார்த்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பழமே சொல்கிற மாதிரி தான், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ரொம்ப பேர் லைக் போட மாட்டேன்றீங்க, என்ன நல்லா தானே நான் லைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ கடைசியில் லைக்கை போட்டுருங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட வேறு பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோலாம் உடனே ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஓகே, நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோம். ஸோ ட்ரைனிங்குள்ளே வந்தாச்சு, ட்ரைனிங்குள்ளே வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும், ஸோ கன் இல்லை கன் வாங்கணும், நம்ம போயிட்டு டபுள் சொட்டி ஒன்று வாங்கிடலாம், அதாவது M8 87 அதை வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ டபுள் ப்ளட் ஷாட்கன் எதிர்த்து வந்தாச்சு. இப்போ சும்மா ஒரு தட்டு தட்டிலாம் எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எமௌண்ட் வந்து ஜீரோவில் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய எமௌண்ட் செக்ஷன் வந்து ஜீரோவில் தான் இருக்குது, நம்பர் ஜீரோ ஆமத்துனா எமௌண்ட் செக்ஷன் ஒன்று ஆகும். அதில் அப்படியே எல்லாம் ரவுண்டாக கொடுத்து வச்சுருக்கேன், 1 2 3 4 5 6 7. அதில் எந்த எமௌண்ட்டும் நம்ம இப்போ கதிரையில் இருந்து டீ குடிக்கிற எமௌண்ட் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ டீ குடிச்சது எப்படி மண்டே பழக்கிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஜீரோவும் நம்பர் த்ரீயும் தான் என்னோட இதில் வச்சுருக்கேன். ஸோ நம்பர் த்ரீ தான் அதாவது இந்த எமௌண்ட் எந்த இது ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகுது. ஸோ ஸ்டாப் பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே வெக் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். ஸோ முதல்லேருந்து நான் செய்கிற மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க, அப்போ தான் ரன் ஆகும். ஸோ இதில் நேம் கொடுத்து வச்சுருங்க, நேமில் வந்து எமௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நான், வேற ஒன்றும் கொடுக்க தேவையில்ல. எமௌண்ட் ஒன்று கொடுத்தாச்சு, ஸ்டார்ட்டை கொடுத்து என்னென்ன கீ தேவையோ அந்த கீ அமைத்துங்க. ஸோ என்ன எமௌண்ட்டுக்கு வச்சுருக்கீங்களோ அதையும் என்ன எமௌண்ட் பண்ணுமோ அந்த கீ அமைத்துங்க. ஸோ நான் கொடுத்தேன், நான் வந்து நம்பர் ஒன்னில் எமௌண்ட் செக்ஷன் வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா நம்பர் டூவில் த்ரீயில் இதை வச்சுருக்கிறேன், அதாவது கதிரிலேருந்து டீ குடிக்கிற எமௌண்ட். ஸோ அதை செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவராக குறைச்சிடாங்க, ஓவராக செகண்டை குறைச்சிங்கன்னு சொன்னால் ஒர்க் ஆகாது. ஸோ பைண்டில் வந்து நான்
ஆகா அது ஆல்ரெடி இருக்கான். ஸோ செகண்ட் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து நீங்கள் 0.03லேருந்து 0.06ல வைக்கலாம். ஸோ நம்ம இப்போ வச்சிடலாம். இதை வந்து பைன் கீ பண்ண போகிறோம். பைன் கீ இந்த அரைக்கு பைன் கீ. ஸோ இதில் கொடுத்து என்ன கீயை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துலாம். நம்ம பைன் கீயை கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கொள்வோம். அதாவது பைன் கீயை கொடுத்து எக்ஸ்ட்ரா தட்டுமெனா அது பைண்ட் ஆகிடும். ஓகே இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா சரி. ஸோ இதை பற்றி ஸ்பீடாக சொல்லிட்டேன். இதை பற்றி தெரியலனா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன், ஹவு டு யூஸ் டபிள்யூடபிள்யூ பண்ணி. அதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் க்ளியராக சொல்லியிருப்பேன் எப்படி அமௌண்ட் போடுறேன். ஸோ இப்போ எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சடக்கன் அமௌண்ட் போடுவோம் அப்படி. ஸோ பார்த்தா தெரியும் எவ்வளோ குயிக் அமௌண்ட் போடுறான்னு. எவ்வளோ குயிக் அமௌண்ட்டை போட்டு மண்டே பிளந்து போய் தேடிக்க வேண்டியதான். ஸோ டிஜிக்கன் ஒரு தவிர்த்துவே அப்படியே மட்டும் போடலாம், மண்டே பிளந்துட்டுலாம். ஸோ இதில் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மாக்ரோவும் யூஸ் ஆகும். யூனிவர்சல் மாக்ரோ இல்லாமல் உங்களோட ஸ்கில்லு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யூனிவர்சல் மாக்ரோ சம்டைம் மிஸ் ஆகிடும், உங்களோட எய்ம் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களை பிளந்து கட்டிட்டுவானு. ஸோ இப்போ நம்ம விளையாட போகணும் அப்படியே யூனிவர்சல் மாக்ரோவையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். யூனிவர்சல் மாக்ரோவும் செட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வீடியோ இருக்குது. இந்த வீடியோ லென்த் ஆகிடும், அதனால இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லலை. யூனிவர்சல் மாக்ரோ எப்படி யூஸ் பண்ணுற, மாக்ரோ கேமரா எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ பழைய வீடியோஸ்லாம் இருக்குது, ஓல்டு வீடியோஸ்லாம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே புரியும். ஸோ இதில் இப்போ யூனிவர்சல் மாக்ரோ ஆன் பண்ணியாச்சு. தட்டினோம்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே மவுஸை தள்ளிவிட்டுரும். ஸோ உங்களோட எய்மே மேலே தள்ளிவிட்டுரும். அதனால் ஹெச்ஓடி வீடியோ நம்ம இப்போ இதுக்குள்ளே போயிடலாம் ட்ரைனிங்குள்ளே. ஸோ இப்படி தான் தட்டுறாங்க. இதில் முக்கியமானது உங்களோட ஸ்கில் தான் முக்கியம். உங்களோட ஸ்கில் மிஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் கஷ்டமாகும். ஸோ எனக்கு கவரேஜ் இல்லை பார்த்தீங்களே தெரியும். ஸோ பின் ப்ராப்ளம் ஆகிறது தான் அதனால தான் லேட்டாக சுருவது ஷூட் பண்ணப்படுது. நம்ம இப்போ எமௌண்ட்டை போட்டு டீயை குடிச்சு தெரிஞ்சிடலாம். ஸோ எக்ஸாம் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் ரன் ஆகிருந்த மாதிரி தான் இதாகும். யூனிவர்சல் மக்கள் ரன் ஆகுனா ட்ராக் ஆகும். ஸோ எமௌண்ட்டை தட்டிடலாம். ஸோ என்ன போடுறாடி எமௌண்ட்டை போட்டாடி ஐயோ தட்டுறதுக்கு இல்லை அவ்வளோ ஆயிரம் தட்டானு. ஸோ இந்த மாதிரி தான் சுடுறது. இதுக்கு வந்து ஷூட் பண்ணுறது எமௌண்ட் ஒன் டேப் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு உங்களோட ஸ்கில்லு தான் முக்கியமாக நம்பணும். எனக்கு ஒன் டேப்லாம் அடிக்க வராது. யூனிவர்சல் மக்கள் யூஸ் பண்ணி கூட ஒன் டேப் அடிக்க வராது. அதனால் நான் இதை செத்து செத்து போயிட்டுருக்கேன். ஸோ இப்படி தான் எல்லாருமே அடிக்கிறாங்க. நீங்கள் வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்கு, எனக்கு தெரிஞ்சதை இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்கு எனக்கு தெரிய வரும்போது உங்களுக்காகவே அந்த வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு அப்படி ஷூட் பண்ணே வருது இல்லை. இது வேறு பின்னு ப்ராப்ளம் ஆகிருக்கு. நான் எங்கேயோ சொல்கிறேன், எங்கேயோ சாகுறானே பக்கி தலையனேல் எமௌண்ட் போட்டு அடிக்க வேணாமே. பார்த்தா வானதை பார்த்து யூனிவர்சல் மக்கள் சரிக்கூடாது. யூனிவர்சல் மக்கள் ஓடணும். ஸோ முக்கால்வாசி உங்களோட ஸ்கில்லையே நம்புங்க. எமௌண்ட் போடுறதுக்காக வேண்டி நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். ஏதாவது எமௌண்ட் போடுறதுக்கு மக்கள் கேமரா யூஸ் பண்ணுங்கள். யூனிவர்சல் மக்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ராக் ஆகும். யூனிவர்சல் மக்கள் யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாமே ஹெட்செட் அடிக்கும்போது உங்களோட ஐடி பேண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் ஸ்கில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ரெட் கலரில் இருக்காது. உங்களுக்கு அங்கஞ்சனு வேறு வேறு கலரில் வரும். அது எலவில் வரும் அப்படி இல்லைனா ஒயிட்டில் வரும். ஸோ நம்பர்ஸ் எல்லாம் எலவில் ஒயிட்லேயும் வர சான்ஸ் இருக்குது. அதனால் யூனிவர்சல் மாக்ரோ யூஸ் பண்ணுறது தவிர்த்து கொள்ளுங்க. நான் போட்டிருந்தேன், யூஸ் பண்ணுறதால ஐடி பேன் ஆகாது. நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இருந்தாலும் என்னோட சஜஷன் யூஸ் பண்ணுறதை குறைச்சி கொள்ளுங்க. நமக்கு தான் அடிக்க வருது இல்லை எமௌண்ட் போட்டு. ஓட்டே டே டே சுதாங்கடா. ஓகே எமௌண்ட்டோட இதை குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. இதில் நான் போடப்பட மாட்டேன்ட்டு அதனால் நான் குறைக்கிறேன். ஸோ 0.03லேருந்து 0.06க்குள்ளே வைக்கேன். அப்போ தான் அவனுங்க வேலை செய்யும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கை போட்டுருங்க. லைக்கை போட்டு பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுவேன். ஸோ நோ ப்ராப்ளம். எல்லாமே பிடிச்சிட்டானே பண்ணுவோம். பிடிச்சிருந்தா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வேறு பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரிவால்ட் ஏதாவது ஏதாவது ட்ரிக்கல் மாட்டுச்சே அப்படின்னு சொன்னால் நம்மளும் போடுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து அதைப்படி செஞ்சு நீங்களும் ஒரு பெரிய பிளேயர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இது நமக்கு தெரிஞ்சது. ஆனால் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ண வரதே இல்லை. அதனால் யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கு தெரிஞ்சிட்ருக்கு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஸோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லாடா பக்கிவாய் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ எவ்வளோ குயிக்காக எமௌண்ட் போடுவதுன்னு உங்களுக்கே தெரியும். மக்ரோ கேமரோட வேலை தான் பின்னால் ரன் ஆகிட்டு இருக்குது. இவ்வளோ குயிக்காக யாருமே போட முடியாது. ஸோ கையாலேயோ எமுலேட்டரோட அதாவது எமுலேட்டரில் கீபோர்டில் கீயை மத்தியோ போட முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ குயிக்காக போடப்படுதுன்னு போட்டுக்கொண்டே இருக்கும். எல்லாம் மக்ரோ கேமரோட வேலை தான். ஸோ நம்மளோட ஆல்ரெடி வீடியோலாம் பாருங்கள். ஹவு டு யூஸ் டபுள்யூடபிள்யூ. ஸோ இன்னொரு வீட்டில் சந்திப்பாங்க. டாடா பாய் பாய். டிஜிபி ஸ்டுடியோ.